தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு கும்மி அடி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு கும்மி அடி பாடல் இதை எழுதியவர் இந்த பாடலை இயற்றியவர் வந்து பிரிஞ்சு திறனார் சரிங்களா இப்போ இந்த பாடல் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறதுல இந்த பாடலுக்குரிய வினா விடைகள் இருக்குது இல்லையா பின்பகுதியில் வினா விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்குது பாருங்களேன் இந்த விநாயக விடைகளுக்குரிய விடைகள் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போது முதல் வினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் சரியா மேன்மை என்பதுதான் விடை இரண்டாவது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது அதாவது இந்த கம்ப்யூட்டர் செல்ஃபோன் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு உலகமே விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ உலகம் அப்படிங்கிறதே இல்லையென்னு நினைக்க வேண்டாம் மேதினின்னு கொடுத்துருக்கு இல்லையா மேதினி என்பது கூட பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிப்பது தான் ஸோ மேதினி என்பது தான் வரணும் மூன்றாவது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் செம்மை கூட்டல் தமிழ் என்று வரும் நான்காவது பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் அகற்றும் என்ன சொல்ல பிரித்தம்னா பொய்க் கூட்டல் அகற்றும் என்று வரும் பொய்கூட்டல் அகற்றும் என்று வரணும் அடுத்தது ஐந்தாவது பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுதனம்னா பாட்டிருக்கும் பாட்டிருக்கும் என்பது பார்த்திங்கன்னா ஆ என்ற விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு பாட்டிருக்கும் அடுத்தது எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு கூட்டல் திசை என்பதை எட்டு திசை அப்படின்னு சொல்லி வரும் சேர்த்து எழுதணும்னா இத் என்ற எழுத்து சேரும் சரிங்களா எட்டு திசை ஸோ எட்டு திசை அதுவும் ஆ என்ற விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அடுத்தது இரண்டாவது நயம் உணர்ந்து எழுதுக பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்கள் அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மோனை சொற்களை எடுத்து எழுத வேண்டும் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வரக்கூடிய அந்த சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நாம் இப்போ எழுதணும் சரிங்களா இது வந்து நிறைய இருக்கலாம் அந்த பாட்டில் இதை நான் காட்டுறேன் ஒவ்வொரு இதற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நான் வண்ணத்தில் நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்போது இதில் எட்டு திசையிலும் அப்படின்னு சொல்லி இல்லையா எட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எட்டிடவே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்களேன் கீழே எட்டு எட்டிடவே இதை வந்துட்டு ஒரு முதல் லைனில் நீங்கள் எழுதிக்கிங்க எட்டு எட்டிடவே அப்படின்னு சொல்லி இருக்குது வேற ஏதாவது ஒரு வார்த்தை வந்து ஏவில் ஆரம்பிக்கிற வார்த்தையாக இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை அடுத்தது இரண்டாவது இதை நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஊழி அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஊழி என்பதற்கு ஊற்றேனும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஊ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிறதா இருக்குது அடுத்தது மூணாவதில் பார்த்தீங்கன்னா அழியாமலை அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ ஆள் ஆரம்பிக்கக்கூடிய அழியாமலை அப்படின்னு இருக்கிறதுல வேற என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் அறமேன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே அறமேன்மை ரைட்டா அடுத்தது அறிவு சரியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அகரத்தில் ஆரம்பிக்கிறதாக இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் அன்பு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இதெல்லாமே எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம் இதெல்லாமே நீங்கள் நான் மூணாவது லைனில் எழுதிக்கிங்க ஸோ நான் வண்ணமேட்டுருக்குற மாதிரி கரெக்டாக எழுதுங்க எட்டு எட்டு இடவே முதல் லைனில் வரணும் ஊழி ஊற்றினும் என்பது இரண்டாவது லைனு அறிவு அழியாமலே அன்பு அறமேன்மை இந்த நானும் பத் பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறதுனால இது மூணாவது லைனில் நாளையுமே சேர்த்து நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்தது நாலாவது வரியில் பாருங்கள் இன்ப அப்படின்னு சொல்லி இருக்குது அதற்கு இந்த அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நாலாவது லைனில் எழுதலாம் அடுத்தது வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரைட் இப்போது வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அப்படின்னு சொல்லி இருக்குது ரைட் இதற்கு உயிர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து ஐந்தாவது லைனில் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது ஆறாவது லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி இருக்குது இதற்கு பார்த்தீங்கன்னா கொண்டதுவாம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை நீங்கள் எழுதிக்கலாம் கொண்டதுவாம் கொட்டுங்கடி கொண்டதுவாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோ என்பதில் ஆரம்பிக்குது சரியா இப்போ நாம் அந்த வண்ணம் போட்டிருக்கிற மாதிரி அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எழுதணும் ரைட் அடுத்தது அடுத்தது பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்கள் இரண்டாவது எழுத்தை தான் நம்ம இப்போ பார்க்கணும் இந்த இரண்டாம் எழுத்து ஒன்று வருது எதுகை சொற்கள் இதை நாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் சரியா இப்போ இரண்டாவது எழுத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து எதெல்லாம் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொட்டுங்கடி அப்படின்ட்டுருக்கு இல்லையா ரைட்டு அதில் பார்த்தீங்கன்னா இட்டு என்பது வந்திருக்கு எட்டு எட்டிடவே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டி இருக்கும் இதுலேயும் இட்டு வந்திருக்கு பாட்டி இருக்கும் சரிங்க இருக்கும் எல்லாமே இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா இட்டு என்பதில் வந்திருக்கு ஸோ இந்த இதை வந்து முதல் ஒன்னாம் நம்பர் போட்டு நீங்கள் இந்த ஆறையுமே நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்தது இரண்டாவது வேற என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே ஊழி என்பது வந்திருக்கு இங்கே ஆலி என்பதுலேயும் லீ வந்திருக்கு அழியாமலை இதுலையும் பார்த்தீங்கன்னா லீ என்பது வந்திருக்கு வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் லீ என்பதில் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஸோ இந்த மேலே அந்த ரெண்டாவது லைனில் இந்த ஊழி ஆலி அழியாமலை இதெல்லாமே இரண்டாவது அந்த எதுகையாக எடுத்துக்கோங்க மூன்றாவது கண்டதுவாம் சரியில்லா இதில் பார்த்திங்கன்னா இன் மூணு சுழி இன் நம்ம சொல்லுவோம் அது வந்திருக்கு அடுத்தது வாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு வேறு ஏதாவது இன்னில் வந்திருக்கான்னு பாருங்கள் அது மூணு சுழி இனில் வந்த மாதிரி பாருங்கள் சரியா பூண்டவரின் இங்கே இருக்குது பாருங்களேன் ரைட்டா இதெல்லாமே எல்லாமே இனில் இது மூணாவது நிலையில் இந்த மூன்றுமே வரும் வண்ணத்தை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது அன்பு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது வந்திருக்கு அன்பு அடுத்தது இன்ப சரிங்களா இன்ப அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன் வந்திருக்கிறது அடுத்தது வாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுலேயுமே பார்த்தீங்கன்னா வாம் இன்ப அன்பு இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் இது வந்து எதுகை தான் இதை வந்து நீங்கள் நாலாவது லைனில் நீங்கள் எழுதிக்கிங்க அடுத்தது பாருங்கள் நிலம் அப்படின்னு சொல்லி இருக்குது லா வந்திருக்கிறது சரியா நிலம் என்பதில் லா வந்திருக்கு அடுத்தது காலத்திற்கும் என்பதில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் காலத்திற்கும் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நிலம் என்பதுலேயும் காலத்திற்கும் என்பதுலேயும் லா என்பது வந்திருக்கிறது பொதுவாக ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எதுகை தான் அடுத்தது பாருங்கள் பெரும் பெரும் என்பதும் பெருக்கிருக்கும் என்பதுலையுமே பார்த்தீங்கன்னா ரூ என்பது பொதுவாக வந்திருக்கு சரியா இதை மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க சரியா அந்த வண்ணத்தின் அடிப்படையில் எழுதிக்கிங்க சரியா நான் அதுக்கு கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டியிருக்கேன் அடுத்தது மூன்றாவது கேள்வி பாடலின் பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏபுச்சொற்கள் ஏ ஏ கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வரக்கூடிய ஏபுச்சொற்கள் சொற்கள் அது என்னென்னு நான் காட்டுறேன் பார்த்துக்கலாம் வாங்க இதுலேயே பாருங்களேன் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது எங்கேன்னு பார்ப்போம் கண் முதல் பற்றியில் பார்த்திங்க அப்படின்னா கொட்டுங்கடி அப்படிங்கிறது பின்பகுதியில் வரக்கூடிய கொட்டுங்கடிங்கிறது மூணு முறை வந்திருக்கு சரிங்களா இது ஒரு ஏபு சொல் அடுத்தது கண்டதுவாம் கொண்டதுவாம் நின்றதுவாம் இதெல்லாமே பார்த்திங்க இந்த மூன்று பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வருது இல்லையா உச்சரிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஒரே மாதிரியாக வருது அது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது பூட்டருக்கும் பாட்டிருக்கும் காட்டிருக்கும் காட்டி இருக்கும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வர்றதுனால இதை வந்து ஏபு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் எழுதிக்கிங்க